Oh ஹேக்டர் அஜித் குமாரோட ஆக்டிங்ல இப்போ ஷூட்டிங்ல இருக்கிற ஃபைனல் படத்துக்கான ஷூட்டிங்ல பார்த்து நெக்ஸ்ட் வீக் அசைஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போறாங்க இந்த ஷூட்டிங்கை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஷூட்டிங் தான் பெண்டிங் இருக்கு ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான ஃபுல் முடிக்க மூவிட்டியும் பிளான் பண்ணிருக்கு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு இறக்க மூவி டீயும் பிளான் படத்தை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா இந்த மகிழ் திருமணி இந்த படத்தை வந்து டேரக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை பொறுத்த வரையும் பாத்தீங்கன்னா அஜித் குமார் ஆக்சன் கிங் அர்ஜுன் திருஷா இவங்க எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல்ல ப்ளே பண்ணிருக்காங்க இந்த படத்தோட மியூசிக் டேர் அனிருத் வைப்பி மாதிரி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நீங்க இந்த படத்துக்காக எவ்வளவு ஏற்படுறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஹேக்ட்ரி சிவகார்த்திகேயனோட அமரன் படம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து கரண்டா ஃபைனல் சேர்ஸ் ஷூட்டிங்கு வந்துட்டாங்க நம்ம சிவகார்த்திகான போஷன் எல்லாமே ஷூட் பண்ணி முடிஞ்சுட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சாங்கும் சாங் ஷூட்டிங்கும் ஒரு பேட்ச் ஒர்க் ஷூட்டிங் மட்டும் இப்போ பெண்டிங்கில் இருக்கும் ரொம்ப சீக்கிரமாகவும் இந்த படத்துக்கான ஷூட்டிங்கே எல்லாமே முடிக்க மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க ரொம்ப சீக்கிரமும் இந்த படத்துக்கான ரிலீஸ் டேட் அப்டேட்டை ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த படத்தை வந்து ஸ்விஃப்டின் பிளான் பண்ணியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் இந்த படத்துக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுங்க சொல்லிட்டு இல்லை கேமனில் தட்டி விடுங்க பக்கத்து பசில் ஆக்டிங்கில் மலையாளத்தில் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆன படம் தான் வந்து ஆவேசம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான தமிழ் டப்பிங் ரெடி ரொம்ப சீக்கிரமாகவே அமேசான் பிரைம்ல ரிலீஸ் பண்ண போறாங்க தமிழ் டப்புக்கான சென்சாரும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க சென்சாரில் பார்த்தீங்கன்னா யூஎஸ் சர்டிபிகேட் கொடுத்து இப்போ வந்து வேற தான் எப்படி பார்க்கலாம் தமிழ் டப்ல எந்த மாதிரி சம்பவம் பண்ண போது ஓடிடிய பக்கத்து பசோட ஆவேசன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்களா இல்லை ஆல்ரெடி இந்த படம் மலையாளத்தில் பார்த்துட்டீங்களா சொல்லிட்டு கீழே கமலில் தட்டி விடுங்க ஆக்டர் சல்மான் கான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இஆர் முருகதாஸ் ஒரு டேரக்ஷனில் சிக்கத்தர்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்கான ஷூட்டிங்கை இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கரண்டாக பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து ஒன் வீக் வந்து மும்பையில் நடக்க போகுது அதுக்கான அஃபிஷியல் அப்டேட்டை இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க மூவி டீம் இந்த படத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம சல்மான் கானுக்கு பேராக பார்த்தீங்கன்னா நம்ம ராஷ்மிகா மாதிரி நடிக்க போகிறாங்க இன்னும் இந்த படத்துக்கான அஃபிஷியல் அப்டேட்டை ரிலீஸ் பண்ணலாம் வெப்பனி பார்க்கலாம் ரொம்ப சீக்கிரமாகவே இந்த படத்துக்கான கேஸ்ட் அண்ட் க்ரோ அஃபிஷியல் அப்டேட்டை ரிலீஸ் பண்ண டீம் ப்ளான் பண்ணியிருக்காங்க பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏஆர் முருளாஸ் பார்த்திங்கன்னா எஸ் டுவெண்ட்டி த்ரீ ஓட ஃபைனல் ஸ்டேஜில் இருக்காருக்கலாம் ரொம்ப சீக்கிரமாகவே இந்த ரெண்டு படத்துக்கான அஃபிஷியல் அப்டேட்டை ரிலீஸ் பண்ண டீம் பிளான் பண்ணியிருக்காங்க நீங்கள் எந்த படத்துக்காக வெயிட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஹேக்டர் விமல் நடிக்கிற சார் படத்தோட ட்ரீசர் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதுக்கான அஃபிஷியலாக ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி மூவி டீம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க போஸ்டர் பொறுத்தவரைமே டிஃப்ரெண்ட்டாக செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது நான் விமலோட கேரியர் செஞ்சு மூவியாக இது இருக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்பவே இருக்குது பண்ணி பக்கம் நாளைக்கு ரிலீஸ் ஆகிற ட்ரீஸர் எந்த மாதிரி இம்ப்ரெஸ் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு இந்த படத்தை பொறுத்த வரையும் பார்த்திங்கனா ஹேக்டர் விமல் கண்ணன் சரவணன் இவங்க எல்லாமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் ப்ளே பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட டேரக்டர் பார்த்திங்கன்னா போஸ் வெங்கட் இவர் பார்த்திங்கன்னா கன்னி மடம் படத்தோட டேரக்டர் படத்தோட மியூசிக் டேரக்டர் பார்த்திங்கன்னா சித்துக்குமார் இவர் பார்த்திங்கன்னா ஜோ படத்தோட மியூசிக் டேரக்டர் பண்ணி பார்க்கலாம் விமலோட என்ட்ரி எந்த மாதிரி இருக்க போதுன்னு சொல்லிட்டு